எங்கள் கிராமத்தில் வந்து நிறையா வந்து மாடுகள் வந்து இருக்குது இந்த மாடுகளை வந்து மேய்க்கிறத்துக்கு ஓட்டிகிட்டு போகிற வழக்கம் உண்டு ஏரியாவில் வந்து ஒரு மாடு வந்து இறந்து போச்சு அதை வந்து காட்டுப்பகுதியில் வந்து தூக்கி போட்டுருந்தாங்க அதில் எலும்புகளை வந்து நிறையா இருந்துச்சு அந்த மாடு செத்து போன மாட்டில் எலும்புகளை அந்த எலும்புகளை வந்து ஒருத்தவங்க பொறுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் ஏன்னா எதுக்குன்னு இந்த எலும்பை பொறுக்கிறீங்க எதுக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறப்ப அவங்க தான் சொன்னாங்க தம்பி இந்த மாட்டு எலும்பில் வந்து நிறையா வந்து மருத்துவ குணங்கள்லாம் இங்கே இருக்குது தம்பி இது வந்து நிறையா அதுக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னென்ன சொல்கிறீங்க திடுக்குணு தகவல்கள்லாம் சொல்கிறீங்க இதை பற்றி சொல்லுங்க நான் அவங்கள்ட்ட கேட்டோம் அப்போ தான் அவங்க சொன்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து மாட்டில் வந்து பால் இறைச்சி தோல் சாணம் தான் நம்மளுக்கு நம்ம நினச்சிட்ருக்கோம் தம்பி இதில் வந்து நிறையா வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க இப்போ தற்போது புதிதாக அதன் எலும்பு வந்து பவுடர் வந்து தயாரிக்கப்படுகிற தம்பி மிஸ்லி சொன்னாங்க என்னன்னா பவுடர் நான் என்ன பண்ணணும் பவுடர்னு கேட்டால் அவங்க வந்து சத்து பவுடர் தயாரிக்கிறாங்க தம்பி அது குழந்தைங்களாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கே ஒரு ஆச்சரியமா போச்சு அப்புறமேட்டு இன்னும் சொன்னாங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் ஜல்லி மிட்டாயி சாக்லேட்டு ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களும் வந்து கணிசமாக சேர்க்குறாங்க தம்பி மாட்டு எலும்போட பவுடருன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ஒரு மாட்டுக்கடையில் வந்து மாட்டு இறைச்சிக்காக மாடு இருக்கிறாங்கன்னா அந்த சிறி சிறி எலும்பை வந்து கறியோட சேர்த்து வந்து வெட்டி போட்டு விற்றுருவாங்களாம் அதை கடிக்க முடியாதுன்னு கடினமான எலும்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவங்க என்ன செய்யவாங்களாம் தனியாக அந்த எலும்பை தனியாக எடுத்து அந்த எலும்பை மட்டும் விற்றுருவாங்களாம் அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கணிசமான துண்டுகளை வந்து வந்து மாட்டு இறைச்சி வியாபாரிகள் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து பவுடர் தயாரிக்கிறதுக்கு வந்து நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்களாம் வந்து இந்த மாட்டு எலும்புகளை வந்து இந்தியாவில் வந்து அது இந்தியா ரூபாய் நோட்டுகளுக்கு வந்து ஒரு கிலோ வந்து எட்டு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் வந்து மாட்டு எலும்புகளை வந்து சேகரிக்கப்படுகிறதா வியாபாரிகள் மூலமாக இந்த மாட்டு எலும்பு அரைக்கும் நிறுவனம் வந்து தமிழகத்தில் வந்து நிறையா இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக சென்னை விழுப்புரம் தென்காசி உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து இந்த மாட்டு எலும்பு அரைக்கும் நிறுவனம் இருக்கான் இந்த எலும்பு வந்து மதுரை நெல்லை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மாதத்துக்கு நூறு டன் வரைக்கும் அந்த வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க இந்த மூட்டைகளில் கட்டி வரும் எலும்புகளை வந்து அதில் தனித்தனியாக பிரிச்சுடுவாங்களாம் ஜவ்வு தனியாக பிரிப்பாங்களாம் கொழுப்பு தனியாக பிரிப்பாங்களாம் கால் தனியாக பிரிப்பாங்களாம் குழம்பு தனியாக பிரிப்பாங்களாம் இதாத்தி பிரித்து இந்த எலும்புகளை வந்து ஈரப்பதம் கொண்ட அவற்றை வந்து நன்றாக காய வச்சு அதை அரைத்து பவுடர் ஆக்கி மூட்டைகளை வந்து அரைச்சிடுவாங்களாம் அந்த மூட்டை வந்து ஒரு மூட்டை வந்து பதிமூணு முதல் பதினஞ்சு ரூபாய் வரை வந்து அந்த மூட்டையில் வந்து விற்கப்படுகின்றாங்களாம் அந்த மாட்டு எலும்போட பவுட்ரு இந்த மாட்டு எலும்பு வந்து தமிழகம் கேரளா வந்து உள்ளிட்ட தனியார் வந்து மொத்தமாக வந்து விலை கொடுத்து நேரடாக வந்து அந்த மாட்டு கரையில் வந்து வியாபாரிகள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்களாம் இந்த மாட்டு எலும்பு பவுடரை வந்து பல்வேறு வேதியியல் முறைக்கு உட்பட்டு சாப்பிடும் ஜெல்டின் பர்மா ஜெல்டின் ஜெல்டின் ஃபோட்டோ ஜெ ஜெல்டின் என்கிற வேதி மாத்திரைகளை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து வந்து மாட்டு எலும்புகளை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் இந்த பக்குவம் செய்யப்பட்ட மாட்டு எலும்பு பவுடர் வந்து உள்நாட்டில் பயன்படுறது இல்லாமல் அயல் நாடான அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி பல்வேறு நாடுகளை வந்து ஏற்றுமதி செய்யணுன்றாங்களாம் அளவில் இந்த மாட்டு எலும்பில் வந்து புரோட்டீன் கால்சியம் சத்துக்களை வந்து ஐம்பது முதல் அறுபது வரைக்கும் இந்த மாட்டு பவுடரில் வந்து இருக்கான் எலும்பு பவுடரில் குழந்தைகள் வந்து மட்டுமின்றி பெரியவர்களும் விரும்பி சாப்பிடும் அளவிற்கு வந்து இதை சேர்க்குறாங்களாம் ஜல்லி மிட்டாயி உணவுகல் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு கேக்கு க்ரீம் ஆகியவற்றை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து குறிப்பாக இந்த மா எலும்பு பவுட்ரு வந்து பயன்படுதான் அப்புறம் அந்த அண்ணன் சொன்னாங்க தம்பி இன்னும் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து கால்சியம் சத்துக்கள் இதில் இருக்கிறதாவது இது வந்து குளிர்பானதுக்கும் புத்துணவு தரும் பானை பவுடர் தயாரிக்கிறது வந்து எலும்பு பவுடர் வந்து தயாரிக்கிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க என்னென்ன எல்லோரும் இதில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுருந்தேன் அவங்க பார்த்து அடுக்கிட்டே சொல்லிகிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க குறிப்பாக இந்த மாட்டோட கொழுப்பு ஜவ்வு கால் குழம்பு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்றாங்க தம்பி அந்த கொம்பு மொத கொண்டுமே விவசாயத்துக்கு வந்து இப்போ உரமாக பயன்படுதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னேன் ஆமாம் தம்பி விவசாய நிலத்துக்கு வந்து மகசூல் வரலைன்னா இந்த மாட்டு எலும்பு பவுடரை வாங்கி அதை வந்து கிலோ கணக்கில் வந்து வயல் வந்து தூவி விடுறாங்க தம்பி உழவு செய்கிற சமயத்தில் அதை வந்து நிறையா மகசூல் தருறதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இது எங்கெங்கன்னா பயன்படுத்துகிறாங்க விவசாயம் உரமாகன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்ன கேரள கர்நாடக பகுதியில் வந்து இது அளவில் வந்து மாட்டு எலும்பு போடுற வாங்கி விவசாய வில நிலங்களில் வந்து அவங்க தூவி விட்டு அதை விவசாயம் பண்ணுறாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட அந்த மாட்டோட கால் பகுதியில் இருக்கும்ல அந்த இது ஜவ்வு அந்த கொழுப்பு எல்லாமே வந்து ஜெர்மனி நாட்டில் வந்து வாங்கி அவங்களும் வந்து விவசாய நிலம் வந்து உரமாக தயாரிக்கிறாங்களாம் இதில் குறிப்பாக என்ன சொ சொல்லணும் பார்த்தீங்கன்னா மாட்டு ஜவ்வு இருக்குல்ல அது கொழுப்பு இருக்குல்ல இதில் எடுத்து அதை பக்குவம் பண்ணி அதையும் அரைச்சி கோழிகளுக்கு வந்து தீவனமாகவும் தராங்களாம் இதனால் அந்த கோழி வந்து நல்லா அந்த மாட்டு கொழுப்பு தீவிரத்தை சாப்பிட்டு நல்லா இறைச்சி நிறையா தருதுன்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிறாங்க பல்வேறு விதமாக வந்து நம்ம மாட்டு இறைச்சியை சாப்பிட்டா அந்த எலும்பு இருக்கலாம் அந்த எலும்பையும் அவங்க தூக்கி எறியாமல் அந்த எலும்புகளை கொண்டு நிறையா மூலிகை பொருளும் அதில் சாப்பிட்ற வாசனை பொருள் கேக்கு கிரீம் இந்த மாதிரி நிறையா அவங்க செய்கிறத பார்த்து அந்த அண்ணே சொன்னாங்க அதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த விவசாயத்தில் அதிகம் மகசூல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாட்டு எலும்புலேருந்து என்னென்ன பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்கிறத நானும் நம்பலை இதுதான் அந்த அண்ணன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறமேட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க வேணாம் அந்த போய் மாட்டு எலும்பு அதிலேருந்து தயாரிக்கிற பொருட்கள்னு சொல்லி போடு தம்பி அதில் உங்களுக்கு வெப்சைட்டில் வரும் சொல்லி சொ சொன்னாங்க அதிலேயுமே நான் படித்து பார்த்தேன் அவங்க சொன்னது அம்புட்டும் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கும் ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா நானும் இதில் இந்த வீடியோ பார்த்த அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இதோடய லிங்க் தரேன் நீங்களும் போய் பாருங்கள் என்னென்ன கலக்கிறாங்கன்னு நீங்களும் படித்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்